எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாருமே நிறைய பேச்சை கேட்டிருப்பீங்க. நான் புதுசாக சொல்ல எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லணும். பட் என்னோட சின்ன சின்ன அனுபவங்கள் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி ஆகணும். இது முக்கியமான மேடை. ஸோ முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு, புகைப்பட நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், திரையுலகத்திலிருந்து வந்திருக்கிற அத்தனை ஜாம்பவான்களுக்கும், பெரியவங்களுக்கும், அண்ட் அன்னை இல்லமோட நலம் விரும்பிகளுக்கும், ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அன்னையிலமில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எங்கள் வீட்டார் சார்பாக ஸ்பெஷலாக மரியாதையோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரபுனாவோட ஃபுல்லாக ஒரு ஷோரியல் மாதிரி பண்ணி போட்டது வந்து அப்படி ஒரு ஒரு கோல்டன் மெமரியை வந்து கிரியேட் பண்ணிச்சு, ரீகிண்டில் பண்ணிச்சு. மறுபடியும் இதை சின்ன வயசுக்கு போன மாதிரி இருந்துச்சு. சின்ன தம்பியெல்லாம் பார்த்துருக்கேன், பெய்த்தனமான ஒரு ஹிட்னா வந்து அந்த மாதிரியான ஃபில்ம் வந்து திரும்பி எங்கள் காலத்தில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறலாம் தெரியல. எப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி தான். பிவாச சார் சொன்ன மாதிரி, உதயகுமார் அக்கள் சொன்ன மாதிரி, சிவா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டெக்னீஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. அவங்களோட பிளெஸிங் வந்து நிச்சயமாக அன்னையிலமுக்கு வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற நடிகர்கள், இப்போ இருக்கிற அத்தனை பேருமே பார்த்து கற்றுக்க வேண்டியது பிரபு சார் எப்படி நடந்துக்கிறாரு, அவங்களோட சன்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க, ராம்குமார் சார் எப்படி இருந்திருக்கிறாரு கூட அப்படிங்கிறது அத்தனை பேருமே ஒரு பாடமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். வேலை வரும் போகும், பட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக பிரபுனாகிட்டிருந்தோம், ராம்குமாராகிட்டிருந்தோம் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் வந்து ரொம்பவே வேண்டியவங்க. பிரபாகர் சார்லேருந்து, லக்ஷ்மண்லேருந்து, எவ்ரிபடி வெரி வெரி க்ளோஸ். ஸோ கடைசியில் படம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஐ திங்க் பொங்கல் நினைக்கிறேன், பொங்கல் அப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க பிரபு. நான் ஃபஸ்ட்டு போஸ்டர் அப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி பிரபு நான் அனுப்பிச்சிருந்தாரு. அப்போவே வந்து இட் வாஸ் வெரி வெரி கேட்சி. இப்போது எல்லாத்தோட பாசிட்டிவ் வைப்ஸோட நிச்சயமாக என்னோட இன்னொரு யங்க பிரதரோட ப்ரொடக்ஷனில் வர படம் இது. எல்லாத்தோட சப்போர்ட்டோட, எல்லாத்தோட பாசிட்டிவ் வைப்போட இந்த ஃபிலிம் ஷுட் பி அ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் சக்ஸஸ் ஃபார் எவ்ரிபடி. எனக்கு ஞாபகம், நான் முதல் படம் நடிக்கும் போது வந்து அப்பா பின்னாடி கேமரா பின்னாடி எட்டி பார்க்குற மாதிரியோ, இல்லாட்டி உங்கள் ஹெட் மாஸ்டர் எட்டி பார்க்குற மாதிரியோ இருக்குது, ஏன் மூஞ்சியில் அவ்வளோ பயம் இருக்குது, நேருக்கு நேர் பண்ணும்போது வந்து நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து அதை காமிச்சு. அஃப்கோர்ஸ் அதனால தான் நான் இன்னும் பெட்டராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, தெரிஞ்சது எல்லாமே. அப்படியெல்லாம் இல்லாமல் காளிதாஸ் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன படத்துலேயே வந்து சின்ன வயசுலேயே வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினவர், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரவர், சினிமாக்குள்ளே வந்துக்கிட்டு அப்புறமா வந்து கொடுக்கறது இல்லாமல் முதல் படத்துலேயே வந்து ஹீஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் அ லாட் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ஜெயராம் சார் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி ஐ வெரி வெரி ஹாப்பி ஃபார் காளிதாஸ். ஐ பீன் வாட்சிங் ஹிம், என்னை மிமிக் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். வெரி ஹாப்பி ஃபார் ஹிம், த வே ஹீ இஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் த வே ஹீ டிட் கேட்பரிஸ் ஆட்லேருந்து சரி, இந்த படத்துலேருந்து சரி, ஹீ இஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட், வெரி வெரி ப்ராமிசிங். ஸோ வெல்கம் காளிதாஸ் அகெயின் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. வெல்கம், விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ஆல் ஹாப்பினஸ். இமான் சொல்லவே வேண்டாம், இன்றைக்கி அவர் தான் ஹீரோ. அவரோட பாடல்களை எடுத்தோடனே வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தது. ஸோ அகெயின் விஷிங் யூ அகெயின் யட் அனதர் ஹியூஜ் சக்ஸஸ் வித் திஸ் ஃபிலிம் இமான். பிரபுனா பற்றி மட்டும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஐ திங்க் இது உறுதிமொழி ஷூட்டிங் அப்போன்னு நினைக்கிறேன். உறுதிமொழி ஷூட்டிங் தான். எப்படி சக நடிகர்கள் கூட எப்படி இருக்கணும், அவங்க கூட எப்படி பார்த்துக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 நட்பு இருக்குது, ஒருத்தங்க மேலே மரியாதை இருக்குது அப்படின்னா வந்து அது எப்படி அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கிறாங்க, அதை எப்படி பாதுகாத்தாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கண் கூட பார்த்த ஒரு காட்சி அது. நான் நைன்த்தோ டென்த்தோ கூட படிக்கல நினைக்கிறேன், நைன்த்தாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு சிவாஜி ஐயா அவர்களும் இருந்தாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் நிறைய ஷூட்டிங் போனது கிடையாது அப்பாவோடது, அது ரெண்டாவது மூணாவது தடவையாக இருக்கலாம். பட் எல்லோரும் ஃபேமிலியும் ஒன்றா இருந்த தருணம் அது. ஒரு கூ ஆர்டிஸ்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கும் போது தான் வேணும்னுங்கிட்டா கிடையாது, பட்டு கொஞ்சம் ஏதோ அப்பா மேலே ஏதோ தோல் கைப்போட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ சொல்லிட்டார், அது சாதாரணமாக விட்டுட்டு கூட போயிருந்துக்கலாம். பட் அப்படி இல்லை, பிரபு நான் வந்து அதை கிட்டத்தட்ட எல்லாமே ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ண மாதிரி பண்ணி அவருக்கு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி நடந்துக்காதீங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒரு இடம் இருக்குது, அவர்கிட்ட நீங்கள் எப்படி இப்படி நடக்கலாம், எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்ட்டு
மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஸோ சக நடிகர்களுக்கும் மூத்த நடிகர்களுக்கும் அவர் கொடுக்குற மரியாதையாகட்டும், ஜோ கிட்ட வந்து சந்திரமுகி அப்போ அவர் பழகின விஷயங்களாகட்டும், எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு மாதிரி. நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், எல்லாருமே வந்து டேலண்டடாக இருக்கலாம், பட் நல்ல மனிதனாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிச்சயமாக நிச்சயமாக பிரபுவனாகிட்டது நான் வந்து கற்றுக்கணும், எல்லாருமே கற்றுக்கணும் அந்த விஷயத்தை. பாக்கியராஜ் சார் சொன்ன மாதிரி சார் யாருக்குமே வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ நான் எனக்கு நான் பர்சனலாக நான் வேண்டிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே நினைக்கிற விஷயம் வந்து அஜாத சத்ருவாக இருக்கணும், மேன் வித் நோ எனிமீஸ் அப்படின்னா அது பிரபு அண்ணா தான். பிரபு அண்ணா மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய கனவு. இந்த மேடையில் அன்னை இல்லம் ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஜோவோட சின்ன கனவு, எப்படி இருக்குது அன்னை இல்லம் வீடு எப்படி இருக்குது அதே மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு 5 வருஷமாக ஒரு வீடு கட்டிகிட்ருக்கேன். அன்னை இல்லம் பக்கத்துலேயே வந்து அவங்கள பார்த்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வரணும் அப்படின்ட்டு லக்ஷ்மி இல்லம்னு ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம், அவங்கள மாதிரியே வரணும்னு ஆசை, அவங்களோட ஆசீர்வாதம் வேணும். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்தோட மனசுலையும் இடம் பிடிக்கும். படத்துக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் எல்லாருக்கும் சார் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.